மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ். இது வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வந்து இருக்குங்க நம்மளோட ஃபேக்ட்ரி. கோவில் பாளையத்தில் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பரப்பளவில் 25,000 சதுரடியில் நம்ம வந்து பில்டிங்கே வந்து இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக என் டு என் ப்ராடக்ட்ஸை நம்ம இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கோம்னா, மில்கிங் மிஷின் இதுதான் நம்ம மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸோட மேஜர் ப்ராடக்ட்டு. ஸோ எல்லா வேரியண்ட்டுமே நம்ம பண்ணுறோம், எல்லா ரப்பர் பிளாஸ்டிக்கு ஃபேப்ரிகேஷன் சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்ளே தான் பண்ணிக்கிட்டுருக்கோம். அடுத்தது மேஜரான ப்ராடக்ட் வந்து சாஃப் கட்டர். சாஃப் கட்டரில் எம்டிஎம் 5D 10D ஹரிசாண்டல் சாஃப் கட்டரு, அது இல்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம், நான் மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கவு மேட்டை ஒரு பண்ணைக்கு எதுக்கு தேவை, அது எப்படி நம்ம வாங்க போகிறோம், வாங்க முடியும், இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாக வந்து கவு மேட் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பெரும்பாலும் பண்ணைகளில் வந்து கவு மேட்டை கான்க்ரீட் ஃப்ளோர் தான் வந்து போடுறாங்க. கான்க்ரீட் ஃப்ளோர் வந்து ஈவனாக போடும்போது என்ன ஆகும்னா, வந்து மாட்டுக்கு வந்து வழுக்கும், மாடு வழுக்கி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் சொரசொரன்னு போட்டிங்கன்னா நாளடைவில் மாட்டுக்கு வந்து காலில் சீக்கிரமாக புண்ணு வந்துடும், அதனால வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அது வந்து பெரிய நிறைய தொந்தரவுகள் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு வந்து ஒரு பண்ணையில் வந்து மிக அவசியமானது வந்து இந்த கவு மேட்டு. முன்னாடி வந்து மண் தரையில் வந்து மாட்டு பண்ணை இருந்தப்போ வந்து அதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா மாடு யூரின் போச்சுன்னா வந்து அந்த ஈரத்துலேயே ரொம்ப நேரம் இருக்கும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால வந்து முக்கால்வாசி இப்போ வந்து எல்லா பண்ணைகளும் பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் ஃப்ளோரிங் தான் இருக்குது. அதனால இந்த கவு மேட்டு போடுறதுல வந்து மாட்டுக்கு எந்த இதுவுமே இருக்காது, மாட்டுக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுக்கும் வந்து கவு மேட்டில் நிற்கிறது வந்து ஒரு இதுவாக இருக்காது. ஸோ இந்த கவு மேட் வந்து உங்களுக்கு எங்களோட மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது, பிளெயின் டைப் இருக்குது, இன்டர்லாக் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் வந்து உங்கள் பண்ணைக்கேற்ப, உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பயன்படுத்துறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணையோட வந்து கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாயிடும், சுத்தப்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பண்ணையில் இந்த கவு மேட் வச்சிருக்கிறப்போ. ஸோ இது எப்படி நான் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோலையோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையோ நாங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆகிடும், மேலும் என்ன விவரன்றது அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.